குறைஞ்சபட்சம் மினிமம் மினிமம் ஒரு 30,000 to 40,000 வருமானம் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம இந்த தொழில நீங்க சம்பாதிக்க முடியும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க மெட்டீரியல் எடுத்து ஒரு டீலராகவும் நாங்கள் தொழில் வாய்ப்பு கொடுக்குறோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் நாங்கள் தொழில் வாய்ப்பு கொடுக்குறோம். 100% நீங்க போடுற உழைப்புக்கு உண்டான 100% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல ஒரு வருமானமா உங்களுக்கு இருக்கும். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். குழி மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நாம் வந்து டேங்க் எல்லாமே ரெடிமேடாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு குழிக்குள்ளே இறக்கி ஃபுல்லாமே கம்ப்ளீட் பேக்கிங் பண்ணிடுவோம். நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேங்க் சைஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ இதுக்கான ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5x5 3 குழி, அதுவும் ஒரே இடத்துல இருக்கணுன்றது இல்லை. சார், இப்போ நிறைய வந்து பயோசெப்டிக் டேங்க் அப்படின்ற பேர் கேள்விப்படுறோம். பயோசெப்டிக் டேங்க்னா என்ன சார், அது என்ன மாதிரி இருக்கும் சார்? ஒரு வீட்டில் வந்து நார்மலாக எல்லாத்தோட வீட்லேயும் கழிவு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து நம்ம செப்டிக் டேங்க்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். அது குழியோட பேர் வந்து செப்டிக் டேங்க். இப்போ இதே வந்து நம்ம நியூ ஜென்ரேஷனில் நியூ இனோவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே டைப்பில் நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் டேங்க் வச்சு அந்த கலெக்ஷன் டேங்க்ல ஒரு பயோ மெட்டீரியல்ஸ், அதாவது பயோ ஆர்கானிசம்ஸ் போட்டு அதுல வர்ற கழிவுகளை வந்து இந்த பயோ ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணி அந்த கழிவுகளை வந்து வேனிஷ் பண்ற ஒரு மெத்தடோட பேர் தான் வந்து பயோசெப்டிக் டேங்க். இதே வந்து யாரும் வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பல சயின்டிஸ்ட் பல இன்வென்டர்ஸ் வந்து இதை வந்து ஒரு கான்செப்டா எடுத்து அவங்க இதை வந்து ஒரு புது வகையான ஒரு பிசினஸா வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம கம்பெனி. நம்ம கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மை செல்ஃப் சுஹேல் பாலசுப்ரமணியம் அண்ட் ஐ எம் தி பார்ட்னர் ஃபார் ஹெச்டி பயோவேர்ல்ட். நம்ம வந்து ஹெச்டி பயோவேர்ல்ட் பார்த்தோம் அப்படின்னா சங்கராபுரம்ல வந்து நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. கோயம்புத்தூரை வந்து நம்ம ஹெட் ஆஃபீஸாக கொண்டிருக்கோம். கோயம்புத்தூர்ல வி ஆர் ஹேவிங் அன் ஆஃபீஸ் இன் கவுண்டம்பாளையம். சார், இந்த பயோசெப்டிக் டேங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு, இது எல்லா மக்களாலையும் வாங்கி யூஸ் பண்ண முடியுமா? பயோசெப்டிக் டேங்க்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன சார்? செப்டிக் டேங்க்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். செப்டிக் டேங்க்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இது சீக்கிரம் நிறைஞ்சிரும். எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர் கொண்ட ஒரு வீடு அப்படின்னா வருஷத்துல 1 தடவையோ இல்லை 3 வருஷத்துல 2 தடவையோ அது நிறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். இது நிறையறது மட்டும் இல்லாம இதனால வேற என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, கொசு வரும். இந்த கொசு மூலியமா மலேரியா வரும், டைஃபாய்ட் நிறைய வர்றதுக்கு காரணம் இதுதான். வாட்டர் பொல்யூஷன் நிறைய வருது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் நிறைய வருது. கருப்பாம்பூச்சி உற்பத்தி ஆகிற இடமே அதுதான். இது வந்து வெளியிலிருந்து பார்க்கும் போது நமக்கு தெரியாது, ஆனால் உள்ள இந்த மாதிரி நிறைய ப்ராசஸிங் ஆகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம சாயில வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே, அதாவது எவ்வளவு இம்ப்யூரிட்டிஸ் கொடுக்க நம்ம சாயிலும் வந்து டீகம்போஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம சாயிலும் வந்து நிறைய அதுக்கு உண்டான பொல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கு. இதுல இருந்து நமக்கு வந்து வெளியில வரணும் அப்படின்னா இதுக்கு ஒரே வழி வந்து பயோசெப்டிக் டேங்க் தான். ஸோ நம்மளுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த செப்டிக் டேங்க்ல இருக்கிற இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நமக்கு இந்த பயோசெப்டிக் டேங்க்ல ஆப்போசிட்டா அட்வான்டேஜஸா மாறிடுது. இதுல வந்து நமக்கு கொசு வராது, கருப்பாம்பூச்சி பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு ஓவர் ஃப்ளோ ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா ஸ்மெல் ப்ராப்ளம் இருக்காது, பொல்யூஷனுக்கு உண்டான இடமே இங்க இருக்காது. ஏன்னா நம்மளோட பயோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ள இருக்கிற அதனோட உணவே பார்த்தோம் அப்படின்னா அந்த கழிவுகள் தான் உணவு. ஸோ இதுதான் இதனோட பெனிஃபிட்ஸ். இப்போ சார் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இது வந்து நார்மல் எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. சார், நம்மளோட ஐடியாலஜி, நம்மளுடைய விஷயமே என்ன அப்படின்னா, எல்லா மக்களும் சாமானிய மக்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில தான் நம்மளுடைய இந்த டேங்க் நம்ம டிசைன் பண்ணது. இந்த டேங்கோடைய கெப்பாசிட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலா எல்லாத்துக்குமே இது சூட் ஆகணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இது கொண்டு வந்து. சார், நம்ம பயோசெப்டி டேங்க் அபார்ட்மெண்ட்ஸ் அப்புறம் கமர்ஷியல் பில்டிங்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுங்களா சார்? நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஒரு கஸ்டமருக்கோ இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கோ வந்து நம்ம எப்படி இந்த சிஸ்டம் வந்து சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அவங்களுடைய நம்பர் ஆஃப் ஹெட்டு வச்சு தான் நம்ம இதை வந்து இந்த சிஸ்டம் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது ஒர்க்ஸ் இன் 2 types. ஒன்று வந்து கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்குலேஷன் அண்ட் இவாப்ரேஷன். இதை வந்து ரெண்டாக நம்ம ஸ்பிட் பண்ணிடுறோம். கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் வந்து இந்த கமர்ஷியல் பில்டிங்குன்னு நம்ம போகும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்டிபி போட்டிருப்பாங்க.
இந்த எஸ்டிபி பார்த்தீங்கன்னா வெரி ஹெவி மெயின்டெனன்ஸாக இருக்கும். அவங்களுக்கு வீக்லி வீக்லி பணம் போட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், மந்த்லி மந்த்லி மெயின்டைன் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ நம்மளது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, ஆக்சுவலாக நம்மளோடது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். நம்மளோட பயோ ப்ராசஸர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது 14 மந்த்ஸுக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்து அதை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சொல்கிறோம். இப்போது கமர்ஷியல் பில்டிங்ஸுக்கு எங்களோட ப்ராடக்டை வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம எப்படி சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்டிபி கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளோடது வந்து இன்னும் எக்கனாமிக்கலாக இருக்கும் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வீடு இருக்குது, இந்த 10 வீடுக்கு வந்து நம்ம வந்து எஸ்டிபி சஜஸ்ட் பண்ணுறத விட இந்த 10 வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான பயோ கலெக்ஷன் டேங்க் ஒன்று போட்டுட்டு அதுலேருந்து ப்ராசஸ் ஆகி வெளியில் வர்ற வாட்டரை வந்து நம்ம பர்குலேட்டிங் டேங்க்கு, இப்போ அதாவது நம்மளோட பிஇ, அதாவது பர்குலேட்டிங் அண்ட் இவாப்ரேட்டிங் டேங்க்குன்னு நம்ம சொல்லுவோம், நம்ம டேங்க் யூஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து நேச்சுரலாக நம்ம வந்து அதை இவாப்ரேட் பண்ணி பர்குலேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதாவது ஒரு ஆவரேஜ் ஆவரேஜாக இருக்கிற ஒரு பில்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அந்த காம்ப்ளெக்ஸில் எஸ்டிபி போடுறதுக்கு தனியாக ஒரு இடம் தேவைப்படாது. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரன்வேல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கம்பெனி இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று போடுறாங்க, அவங்க வந்து எஸ்டிபி போட்டு அதை மேனேஜ் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட இது போட்டுட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப யூசேஜாக இருக்கும், தனியாக ஒரு இடம் தேவைப்படாது. எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து அவங்களுக்கு எஸ்டிபியில் அதிகமாக செலவாகும். நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, இட் இஸ் நாட் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட். ஸோ எலக்ட்ரிசிட்டி கூட உங்களுக்கு சேவ் பண்ணலாம். நேச்சுரலாகவும் சரி, உங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் சரி, நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு ப்ராடக்ட். சார், இப்போ இந்த பயோசெப்டி டேங்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. இப்போது என்னோட வீட்டுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணால் இதுக்கு நான் டைம் டியூரேஷன் எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுக்கும், எப்படி ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் ஈஸியாக இருக்குங்களா இல்லை எந்த மாதிரி இருக்கும், அது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இது நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த சந்தேகம் வந்து பெரும்பாலும் எல்லா மக்கள்கிட்டமே நிறைய இருக்குது. இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். உங்கள் கஸ்டமர் சைட் வந்து குழி மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம இன்ஸ்டாலேஷன் டீம் வந்து ஃபஸ்ட்டு லேண்ட் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது என்னன்றது எல்லாத்தையுமே ஒன் கிளான்ஸ் பார்த்துட்டு மார்க் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். எவ்வளோ சைஸ்க்கு வந்து குழி எடுக்கணும், அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சைட்டில் கண்டிஷன்ஸ் பொறுத்து நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த குழி மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, நாம் வந்து டேங்க் எல்லாமே ரெடிமேடாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு குழிக்குள்ளே இறக்கி ஃபுல்லாமே கம்ப்ளீட் பேக்கிங் பண்ணிவிடுவோம். உங்களுக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழி எடுத்து திரும்ப குழி ரீஃபில் பண்ணிங்கன்னா போதும். சார், அந்த பயோசெப்டிக் டேங்கை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எந்த மாதிரி பண்ணலாம்? பயோசெப்டிக் டேங்கில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் நார்மல் செப்டிக் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஆசிட் வாஷ் மட்டும் இதில் பண்ணக்கூடாது, அதுக்கு பதில் நீங்கள் ஹார்பிக், டோமெக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீனிங் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆசிட் வாஷ் மட்டும் பண்ணக்கூடாது, மற்றபடி வேறு எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே கிடையாது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ லைஃப் லாங். இப்போ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி செப்டிக் டேங்க்கு வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பயோசெப்டிக் டேங்க்கு மாற முடியுமா இல்லை புதுசாக தான் போடுற மாதிரி இருக்குமா? சார், கண்டிப்பாக பண்ண முடியும். பயோசெப்டிக் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல இருந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். பட் அந்த சைட் கண்டிஷன்ஸ் மட்டும் எப்படி இருக்குது, ஏன்னா அவங்களுடைய டேங்க் வந்து எப்படி வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. அது வந்து நம்ம டீம் வந்து பார்ப்பாங்க, அங்கே சைட்டில் வந்து ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு ஸ்பேஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஸ்பேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4x4 சைஸ் இருந்தது அப்படின்னா ஒரு டேங்க் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய செப்டிக் டேங்கோடைய டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ, லிட்டர் கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரியும், ப்ளஸ் உங்களுடைய யூசேஜுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து நம்பர் ஆஃப் டேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த டேங்க்கு உங்களுக்கு அங்கே பிளேஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னா போதும், தாராளமாக பண்ணலாம். இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு வந்து செப்டிக் டேங்க் போடணும்னா எந்த மாதிரி டைப்பில் டேங்க் போடலாம், அது எந்த மாதிரி டேங்காக இருக்கும், எத்தனை நம்பர் ஆஃப் டேங்க் போடுவீங்க? சார், நம்பர் ஆஃப் டேங்க்ஸ் வந்துட்டு வீட்டோடைய ஸ்கொயர் ஃபீட் அளவு வச்சு நம்ம பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், யூசர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பேரும் இருப்பாங்க, 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்கொயர் ஃபீட் வச்சு நம்ம முடிவு பண்ணுறதில்ல, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேங்க் சைஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்.
நார்மலி நம்மளுடைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் டேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சிபி டேங்க், கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் டேங்க்னும், பிஇ டேங்க், பெர்குலேஷன் அண்ட் எவாப்ரேஷன் டேங்க். இது ரெண்டு டேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்போம், ரெடிமேடாக வந்து வந்துடும். கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக 8 பேர் இருக்கிற வீட்டுக்கு 1 நம்பரும், பெர்குலேஷன் அண்ட் எவாப்ரேஷன் டேங்க் அது வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸும் வந்து கொடுப்போம். இது வந்து சாயில் டைப் அண்டு யூசஸ் இது கணக்கு வச்சு நம்ம வந்து கொடுக்கறது, இது வந்து ஆவரேஜாக கொடுக்கறது. இப்போ இதில் டேங்க்குடைய சைஸஸ் வந்து சிபி டேங்க்குடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 5 ஃபீட் வரும், இன்னர் டயா வந்து 3 ஃபீட் வரும், உங்களுக்கு அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஃபீட் வரும். பிஇ டேங்கோடைய சைஸ் வந்து ஹைட் வந்து 3.5 ஃபீட் வரும், இன்னர் டயா வந்து சேம் சிபிக்கு இருக்கிற மாதிரி 3 ஃபீட் வந்து இன்னர் டயாவும் அவுட்டர் டயா 3.5 ஃபீட்டும் வரும். ஸோ இப்போ இதுக்கான ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5x5ல் 3 குழி, அதுவும் ஒரே இடத்துல இருக்கணுன்றது இல்லை. உங்களுக்கு இப்போ வீட்டில் ஃப்ரண்ட் சைடு ஒரு 5x5 ஸ்பேஸ் இருக்குது, சைடில் இன்னொரு 5x5 ஸ்பேசஸ் இருக்குது, இன்னும் வீட்டுக்கு பின்னாடி ஒரு 5x5 ஸ்பேசஸ் இருக்குன்னா நம்ம இங்கே வச்சு நம்ம பைப் த்ரூ பைப் லைன்ஸ் மூலயமா உங்களுக்கு வந்து நம்ம தாராளமாக போட்டு கொடுக்க முடியும். ஸோ இந்த சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட் வந்து நம்ம டோட்டலாவே கம்மி பண்ணலாம், இல்ல இருக்கிற ஸ்பேஸ் எங்கெங்க இருக்கோ அங்கங்க வந்து நம்ம செப்டிக் டேங்க போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். எந்தெந்த ஏரியாவெல்லாம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் உங்களோட சர்வீஸ் எந்த மாதிரி இருக்கும் சார்? ஹெச்டி பயோ வேர்ல்டோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் அ வெரி குட் டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ். பேசிக்காக நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராடக்டோடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் யூஸிங் M25 grade சிமெண்ட்டில் தான் நம்ம, அதுவும் பயோ சிமெண்ட் கிரேடில் தான் நம்ம வந்து டேங்க்ஸ் செய்கிறோம். இந்த M25 grade செய்கிறது வந்து நம்ம வந்து ஒரு சூப்பர்வைசிங் அதனோட மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் இன்ஜினியர்ஸ் வச்சு தான், சர்டிஃபைடு இன்ஜினியர்ஸ் வச்சு தான் நம்ம டேங்கே செய்கிறோம். ஒன்று ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேல்ஸுக்கு வந்து வி ஹாவ் அ வெரி குட் டீம். சர்வீஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஸ்டாலேஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான ஒரு என்ஜினியரோடைய சூப்பர்வைஷன் வச்சு தான் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷனே நம்ம பண்ணுறோம். இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் வி ஆர் கவரிங் கம்ப்ளீட் தமிழ்நாடு. வி ஹாவ் என் நம்பர் ஆஃப் டீம், நம்ம டீம் வந்து தமிழ்நாடு வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்ருக்கோம். சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோயம்புத்தூர் அண்ட் சங்கராபுரம் வந்து ரவுண்ட் ஆஃப் 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே சேம் டே வந்து சர்வீசஸ் கொடுத்துட்றோம். அதுக்கு வெளியில் இருக்கிறது வந்து நம்ம அந்த பர்டிகுலர் டீமோட அவைலபிலிட்டி பார்த்துட்டு, கஸ்டமரோடைய வாண்டடை பார்த்துட்டு வித்தின் 24 to 48 hours வந்து சர்வீசஸ் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்றோம். ரெண்டாவது பயோசெப்டிக் டேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 99% பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஸ்டமருக்கும் இஷ்யூஸே வராது. ஏன்னா இது இஷ்யூஸே வராத ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பயோசெப்டிக் டேங்க். ஸோ பயோசெப்டிக் டேங்க்ஸில் வந்து 99.9% வந்து சர்வீசஸ் வந்து வரவே வராது. மேக்ஸிமம் வந்து சர்வீசஸ் வரும் அப்படின்னா காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அதில் வந்து அன்வான்ட் திங்ஸ் வந்து பயோசெப்டிக் டேங்க்குள்ளே போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணுற நாப்கின்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஷ்யூ பேப்பர்ஸு, இல்லை வேஸ்ட்டு பிளாஸ்டிக் கவரு, சோப்பு கவரு, அப்புறம் நம்ம ஷாம்பு கவர்ஸு, இந்த மாதிரி தேவையில்லாத கார்பேஜ் வந்து அதுக்குள்ளே போடுறதுனால மட்டும்தான் வந்து அதில் அடைப்பு ஏற்பட்டோ அது வந்து செயலிழந்து போகிறதோ. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆசிட் யூசேஜ். நம்ம எல்லா பயோசெப்டிக் டேங்க்கில் வந்து நம்மளுடைய பயோசெப்டிக் டேங்க் பொறுத்த வரைக்கும் ஆசிட் யூசேஜ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் அதில் சர்வீஸ் ப்ராப்ளம் வரும். அதையும் வந்து நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற வேஸ்டேஜை வந்து வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் பயோ மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணும் பொழுது அந்த சர்வீஸ் வந்து இமீடியட்டாக வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. புதுசாக தொழில் தொடங்கலான் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இது தொழில் வாய்ப்பு இருக்கா சார்? இதில் இந்த தொழில் லாபகரமாக இருக்குமா சார்? ஒரு நல்ல அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க தொழில் வாய்ப்பை பற்றி. சார் நம்ம தொழில் வாய்ப்பு வந்து ரெண்டு டைப்பாக நம்ம தொழில் வாய்ப்பு கொடுக்குறோம். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் எடுத்து ஒரு டீலராகவும் நாங்கள் தொழில் வாய்ப்பு கொடுக்குறோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் நாங்கள் தொழில் வாய்ப்பு கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட உழைப்பு மட்டும் போட்டு உங்களுடைய வே ஆஃப் ஸ்டைல் ஆஃப் மார்க்கெட்டிங் மட்டும் கொடுத்து உங்களுக்கு உண்டான சேல்ஸ் கால்ஸ் பார்த்து உங்களோட டைரக்ட் கஸ்டமர்ஸ்கிட்ட நீங்கள் சேல் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து உங்களை டீலராக அப்பாயின்மெண்ட் பண்ணியும் நாங்கள் உங்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்குறோம்.
இப்ப ரெண்டு வகையா தொழில் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, 100% நீங்க போடுற உழைப்புக்கு உண்டான 100% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல ஒரு வருமானமா உங்களுக்கு இருக்கும். மினிமம் வருமானம் அப்படின்னு சொல்ல போனா நீங்க வந்து ஒரு பர் மந்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜா குறைஞ்சபட்சம் உங்களோட உழைப்பு நீங்க செலுத்தி நீங்க பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு 30,000-40,000 ரூபா வருமானம் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம இந்த தொழில நீங்க சம்பாதிக்க முடியும். இதுக்கு வந்து நாங்க எந்த சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க வந்து நம்ம கிட்ட ஒரு டீலராவோ டிஸ்ட்ரிபியூட்டராக வரும்பொழுது உங்களுக்கு தேவையான மார்க்கெட்டிங் சப்போர்ட்டு, உங்களுக்கு தேவையான இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட்டு, அப்புறம் உங்களுக்கு தேவையான லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி பல சப்போர்ட்களும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வர்றவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அவங்களுக்கு இருக்கும். இது மட்டும் இளைஞர்கள் மட்டும் கிடையாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ரிட்டையர்ட் பீப்புள்ஸு, ஸ்ட்ரைவிங் பீப்புள்ஸ் ஹூ வாண்ட் டு டூ பிஸ்னஸ், யார் வேணாலும் இந்த பிஸ்னஸ் ஈஸியாக பண்ணலாம். இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் மூலயமா, உங்களுக்கு உண்டான நெட்வொர்க் மூலயமா, உங்களுடைய ஒரு அசோசியேஷன் மூலயமா கூட நீங்கள் வந்து ஒரு ரெஃபரல் பிஸ்னஸாக கூட நீங்கள் இது பண்ணலாம். உங்களோட ரெஃபரல் மூலயமா பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகுது அப்படின்ற பொழுது உங்களுக்கு உண்டான அந்த இன்சென்டிவ், அந்த போனஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பீப்புளுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சார், எங்களை தொடர்பு கொள்றதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு, எங்களோட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நீங்கள் சேல்ஸ் ரிகார்டிங்காகவும் நீங்கள் கூப்பிடலாம், பிஸ்னஸ் ரிகார்டிங்காகவும் கூப்பிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வாழ்த்துக்கள்.